ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தோசை வந்து ஒரு புது வகையான தோசை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்போதும் வந்து மாவு தோசை தான் ஊற்றி சாப்பிடுவோம், அந்த மாதிரி டயத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதுவை நம்ம வந்து வீட்டில் ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட்லாம். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வீட்டில் நம்ம ஆல்ரெடி இட்லி தோசைக்கெலாம் அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு வந்து ஒரு 5-6 கரண்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அது கூடவே கருவேப்பிலை, மல்லித்தலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் வந்து மைதா எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மைதா மாவு போட்டாச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை அதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு இதில் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஊற்றிக்கலாம், ஏன்னா ரவை வந்து ஊறணும். அதுக்காக நல்லா கட்டி இல்லாமல் இதை வந்து கரைச்சி 10 நிமிஷம் வந்து இதை வச்சிடலாம், ஏன்னா அப்போ தான் வந்து ஊறும் ரவை. அதனால் இப்போது மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நம்ம வந்து கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டோன்னா இன்னும் கெட்டியாயிரும், அதனால் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தோசை இழுக்கிறதுக்கு வராது. அதனால் தோசையோட அந்த நம்ம வார்க்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ கல் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம தோசை இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி சுவையாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து நமக்கு கொஞ்சமாக இருக்கும், எல்லாருக்கும் பத்தாது, இல்லை திடீர்னு வந்து கெஸ்ட் வந்துடுவாங்க, அப்போ அந்த மாதிரி தருணத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு எல்லாருமா வந்து சாப்பிட்றலாம். இதுக்கு வந்து நீங்கள் மல்லி சட்னி, புதினா சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சீனி, சக்கரை அந்த மாதிரி கூட தொட்டு சாப்பிட்லாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு அமேசிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன்.